Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் இந்த லுக் கிரியேட் பண்ண போறேன் நம்ம வீடியோல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதை கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பயங்கர மல்டி கலர் ஒரு ரெயின்போ லுக் மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். பட் ஓகே, ட்ரை பண்ணுவோம், எதுக்கு விட்டு வைக்கணுங்கிறதுனால மேலே ஒரு கலர் இல்லை, மேலே நாலு கலர், கீழே நாலு கலர்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் பிரைடல் மேக்கப் பண்ணணும், இல்லை எனி மேக்கப் பார்ட்டி மேக்கப் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தெரியணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆக்சுவலி மேக்கப் ப்ராப்பராக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால என்னுடைய ஐப்ரோஸ் வழக்கம் போல புதர்காடு ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இந்த ஐப்ரோ ரேசர், ஃபேஷியல் ரேசர் இருக்கு. இதை வச்சு நான் இந்த மேலே மட்டும் ரொம்ப அவ்வளோ பெர்ஃபெக்டான ஷேப்லாம் நான் கொண்டு வர மாட்டேன். ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இந்த மேலே மட்டும் ஃபர்ஸ்ட் ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேலே வந்து கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தேவையான ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ கீழே வந்து நம்மளால ஷேப் பண்ண முடியாது. ஸோ கீழே வந்து ட்வீசர்ஸ் வச்சு பிடுங்க போகிறேன். இது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், எனக்கு பயங்கரமாக வலிக்கும், எனக்கு சுத்தமாக பெயின் டாலரண்ட்டே கிடையாது. பட் வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக கீழே பிளக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒரு வழியாக பிடுங்கிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இது போதும், இதுக்கு மேலே நம்ம நோண்ட வேண்டாம். அடுத்தது நான் மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட பாய் பாய் பிளமிஷஸ் ஃபேஸ் க்ரீம். இது வந்து மாமாஅர்த் ஸ்பான்சர் பண்ண வீடியோ தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து நான் என்னோட கையில் எடுத்துக்கிறேன், ஒரு 2-3 pumps. எனக்கு நார்மலாகவே மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நிறைய மாய்ஸ்சரைசர் போடுவேன், அதுக்குன்னு ரொம்ப ஹெவியாகவும் போட்டு லைக் என்ன சொல்கிறது, நம்மளோட ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராடக்ட் தான் அப்சர்வ் பண்ணும். நம்ம ரொம்பவும் லேயர் பண்ணோன்னா நம்ம தேவையில்லாத டர்ட் தான் போய் முகத்தில் உட்காரும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நரிஷிங்காக ஃபீல் ஆகிற அளவுக்கு நீங்கள் போடுங்க. அண்ட் இந்த ஃபேஸ் க்ரீமில் பார்த்தீங்கன்னா மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இது வந்து அனிவன் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து இது ரொம்ப நாளாவே ஆக்சுவலி பாய் பாய் பிளமிஷஸ் க்ரீம் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே நான் காலி பண்ணியிருக்கேன், இதனோட செகண்ட் பாட்டில் அண்ட் இன்னொன்று கூட என்கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனிவன் ஸ்கின் டோன். இப்போ வந்து எனக்குலாம் இந்த இடத்துல வந்து ரொம்ப அன்இவனாக இருக்கும், அது கேமரால கூட அவ்வளோ கேட்ச் பண்ணாது, நேரில் தெரியும். இங்கெல்லாம் எனக்கு ரொம்ப அன்இவனாக இருக்கும். பட் நான் இது அவ்வளோ யூஸ் பண்ணி எனக்கு அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ரெகுலராக போடும்போது நம்ம கொஞ்சம் நம்ம நார்மலாக இதுன்னு கிடையாது, நம்ம மாய்ஸ்சரைசரே ரெகுலராக போடும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி 2 times அப்ளை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். பட் இது மட்டும் யூஸ் பண்ணி மார்க்ஸ் கண்டிப்பாக போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. பட் நான் வந்து அனிவன் ஸ்கின் டோனுக்கோ இது எதுக்குமே நான் போடுறது இல்லை. நான் போடுறது எதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோக்காக, இது போடும்போது ஸ்கின்ல அந்த ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ அந்த க்ளோக்காக தான் நான் போடுவேன். அதுவும் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி போடுறோம்னு சொன்னால் நம்மளுடைய மேக்கப் பேஸ் வந்து நல்லா இதில் உட்காரும். ஸோ அதுக்காக தான் நான் போடுறேன். மாமா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ், அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ் விட அதிகமாக ரீசைக்கிள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பீட்டா க்ரூவல்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்றாங்க. எல்லா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸும் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சிலது நமக்கு நல்லா இருக்காது, அதனால நீங்க எதை யூஸ் பண்ணாலும் ஒரு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்க இன்கிரீடியன்ட் லிஸ்ட் படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே சொல்ற மாதிரி மாமா ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை மாமா மட்டும் இல்லாம மற்ற இந்தியன் பிராண்ட்ஸ்க்கும் கொடுங்க. எனக்கு ஆக்சுவலி இதுவே பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட என் ஸ்கின் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு இப்படி என்னோட பாம்ல தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். இது நைகா அமேசான் மாமாஅர்த் .in கிடைக்கும். அண்ட் கீர்த்தி 2020 கூப்பன் கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்னொன்று இதுல போட்டிருக்கு நான் கிரீசி ஃபார்முலான, அது 100% ட்ரூ. நான் உங்களுக்கு ஃபேஸ்ல போட்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ரொம்ப ஆயிலியா ஒட்டுற மாதிரி முகத்துல, அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு நல்ல ட்ரை ஸ்கின் அண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆயிலியா ஃபீல் ஆகல, ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு க்ளோ கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, இல்ல மினரல் ஆயில் இல்ல பாரபன் இல்ல, எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா இருக்கும்னு போட்டிருக்காங்க. எனக்கு ட்ரை ஸ்கின் நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆயிலி ஸ்கின்க்கும் நல்லா இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு 4 pumps யூஸ் பண்ணேன். ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா நீங்க 1 or 2 pump யூஸ் பண்ணா போதும். இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு அனிவன் ஸ்கின் டோன் இருக்கு, அதனால எனக்கு அது சரியாகிற மாதிரியான ஒரு விஷயம் வேணும்னு சொன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐப்ரோஸ் பண்ணிடலாம். அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் பண்ணலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் ஐ
மேக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மிஸ்க்ளேரோட ஐப்ரோ கேக் நான் யூஸ்வலாக இதுதான் யூஸ் பண்ணுறேன். இல்லை இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட ஐப்ரோஸை ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஃபில் பண்ணுறேன். நான் வந்து பேஸ் மேக்கப் பண்ணிட்டு ஐஸ் பண்ணனா இந்த ஐஸில் இருக்கிற ஃபால் அவுட்லாம் கீழே விழுந்து நம்ம பேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அடுத்து என்னோட ஐலிட்க்கு நான் யூஸ் பண்ணுறது எல்ஏ கேர்ள் ப்ரோ கன்சீல். இதில் வந்து நான் பியூர் பேஜ் ஷேட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸை ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐப்ரோஸ் டிஃபைண்டாக தெரியும். அப்புறம் ஐஸ் ஃபுல்லாக போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கண்ணிலுமே நான் பண்ணுறேன். அண்ட் இதுவே என்னை விட கொஞ்சம் லைட்டர் ஷேட், அதனால என்னுடைய ஐஷேடோ போடும்போது நல்லா க்ளீனாக அழகாக தெரியும். அடுத்து மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன், ஷேட் NC42. இதை வச்சு என்னோட ஐஸை செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் பேலட் ஃபாக்குலோரில் இருந்து அது வந்து செரி பாப் ஷேட், இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைட் ஆரஞ்ச் ஷேட். இதை வந்து நான் டிரெக்டாக என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். க்ரீஸ் அண்ட் க்ரீஸ்க்கு மேலே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நான் கலர்ஃபுல்லான லுக் க்ரியேட் பண்ண போகிறேங்கிறதுனால இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹூடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் பேலட் எடுத்துக்கிறோம். இதில் இந்த மேன் ஈட்டர் அப்படிங்கிற ஷேட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மாதிரி ஒரு ப்ளம் ரெட் கலர் மாதிரி இருக்கும். இதை வந்து என்னோட அவுட்டர் கார்னரில் குட்டி ப்ரஷ் எடுத்துகிட்டு ரொம்ப டிஃபைண்டாக நான் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்து சேம் ஹுடா பேலட்லேருந்து ரிஸ்க் அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு பர்பிள் ஷேட் மாதிரி இருக்குது. இதை வந்து நான் ரெட் அப்ளை பண்ணலையே அந்த ப்ளம் கலர், அதுக்கு கொஞ்சம் உள்ள தலையை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நான் முன்னாடி யூஸ் பண்ண ப்ரஷை விட கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஐஷேடோ கலர்ட்டும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபாக்குலோர்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண செரி பாப் அந்த ஆரஞ்ச் ஷேட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஐலிட்க்கு நடுவில், பிகாஸ் ஐலிட் நடுவில் நல்லா பாப் ஆனால் நல்லாயிருக்குங்கிறதுனால இந்த பிரைட் ஆரஞ்சு அங்கே நான் போட்டுக்கிறேன். நான் ஃப்ளாட் ஷேட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து சேம் ஃபாக்குலோர் பேலட்லேருந்து இந்த எல்லோ ஷேட் போட்டு அடுத்தது ஹுடா பியூட்டி ஃபவுண்டேஷனில் பட்டர் பீக்கன் ஷேட் எடுத்துகிட்டு லாரியால் இந்த கிளாமர் க்ளோ இந்த ஒரு மாதிரி லிக்விட் ஹைலைட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு ஃபாக்குலோரோட ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு நார்மலி ஸ்பஞ்சஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின், எனக்கு என்னமோ தெரியல அது என்னோட ஃபீலாக என்னன்னு தெரியல, ட்ரை ஸ்கின் எனக்கு ரொம்ப இருக்கிறதுனால ப்ரஷ் வச்சு போடும்போது எனக்கு இன்னும் ட்ரையாக ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்பஞ்ச் வச்சு போடும்போது எனக்கு அந்த க்ளோவும் கிடைக்குது, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக சீம்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதே தான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக எண்ணெத்தியில் எல்லா இடத்துலையும் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக் அண்ட் இயர்ஸும் நம்ம மறக்கக்கூடாது. அண்ட் அதுக்கு நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரஷஸ் வச்சு நெக் அண்ட் இயர்ஸ்லையும் நான் போட்டுக்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ்ங்கிறதுனால அந்த ஸ்ட்ரோக் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அகைன் நான் மேலேயும் லைட்டாக ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கவரேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட கண்ணத்தில் மட்டும் போடுறேன். நான் போடும் உங்களுக்கு தெரியும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் அந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் மேபிளின் ஏஜ் ரிவைன் கன்சீலரில் கேரமல் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட அண்டர் ஐயை வந்து நான் கன்சீல் பண்ண போகிறேன்னு சொல்லலாம், பிகாஸ் என்னோட ஷேட் மாதிரி தான் இருக்கும். அடுத்து எல்ஏகல் ப்ரோ கன்சீலில் அந்த பியூர் பேட் ஷேட் எடுத்துகிட்டு அது மேலே ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வர அந்த லுக் அண்ட் அந்த டெக்ஸ்சர் அந்த ஷேட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து என்னோட கண்ணு கீழே போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேம் மேக் பவுடர் ஃபவுண்டேஷனை உடனே நான் கண்ணு கீழே போட்டு செட் பண்ணிவிட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாக நான் போட்டு செட் பண்ணலை. அடுத்தது க்ரையலானோட டெர்மா கலர் ஃபவுண்டேஷன் பேலட்லேருந்து D12 ஷேட், இது ஒரு டார்க்கான ஒரு ஷேட். இதை வந்து கான்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். எனக்கு யூஸ்வலி வந்து இந்த ஷேட் கான்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து போட்டுட்டு சேம் ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அழகாக அந்த ஒரு என்ன சொல்கிறது ஹார்ஷாகவும் இல்லை அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என்னோட நோஸையும் நான் சேம் அதே ஷேடை வச்சு நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து நோஸை ஹைலைட் பண்ணணும், அதுக்கு சேம் எல்லைகள் கன்சீலர்லேருந்து பியூர் பேட் ஷேட் எடுத்து என்னோட நோஸை ஹைலைட் பண்ணிவிட்டு அதுலேயே பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நெத்திலையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து மேக்கப் ரெவல்யூஷன் ப்ளஷ் பேலட் இருக்குது, அதுலேருந்து டார்க் பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட சீக்ஸில் நல்லா நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக என்னோட நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. அதுக்கு மேக்கோட மினரலைஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு என்னோட நோஸில் என்னோட சீக் போனில் இங்கெல்லாம் வந்து நல்லா நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது கண்ணு கீழே நம்ம ஐ மேக்கப் பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்து நான் ஓகலா என்னோட டேக் மீ ஹோம் பேலட் வயலினோட இல்லை இதுலேருந்து இந்த டார்க் ப்ளூ ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் கண்ணு கீழே அவுட்டர் கார்னர் இல்லையா அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். அடுத்து சேம் பேலட்லேருந்து இந்த லைட் க்ரீன் ஷேட் எடுத்துகிட்டு கண்ணுக்கு நடுவில் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் மேலே ஆரஞ்ச் பாப் ஆகும், இங்கே வந்து இந்த லைட் க்ரீன் கொஞ்சம் பாப் ஆகும் அப்படிங்கிறதுனால. அண்ட் என்கிட்ட இருக்கிற ரெயின்போ பேலட் இது ஒன்று மட்டும்தான், அதனால தான் என்னால் வந்து இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது நிறைய வீடியோஸில். அடுத்து ஃபாக்குலோர் பேலட்லேருந்து இந்த ஷிம்மரி ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இன்னர் கார்னர் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இன்னர் கார்னரில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே மேக் ஹைலைட்டரும் கீழே இந்த ப்ளூ ஹைலைட்டரும் அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி சூப்பராகவும் இருந்தது. அடுத்தது கலோசல் காஜல் எடுத்துகிட்டு என்னோட கண்ணுக்கு மேலே அப்பர் லாஸ்ட் லைன் இருக்கு
இல்லையா அதை ஒட்டி நான் இந்த காஜல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இந்த கிரீன் கலரை கண்ணு கீழே காஜலாக போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கிரீன் கலர், இது வந்து கலர் பார் இட்ஸ் ஸ்கேண்டலஸ் காஜல் இருந்து. இதை போட்டதுக்கப்புறம் ஐஸ் இன்னுமே கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா லேஷஸ் மறக்கவே கூடாது, இந்த மாதிரி லுக்கு லேஷஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ லேஷஸையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த கண்ணுக்கு ஓரத்தையும் லேஷஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது லேஷஸ் துண்டா தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலாக தெரியும் அதனால. அதுக்கப்புறமா ஃபேசஸ் கனடாவோட அல்டைம் ப்ரோ லிப்ஸ்டிக், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். அண்ட் இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ப்ரூனட் 20. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் லிப்ஸில். எனக்கு ரொம்ப வந்து நியூடாகவும் இருக்கணும், லைட்டாக ப்ரௌனாகவும் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அதனால. அதுக்கப்புறம் மேக்கோட இந்த வெல்வெட் டெடி அப்படிங்கிற ஷேட் எடுத்துகிட்டு என்னோட லிப்ஸ்க்கு நான் நடுவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது வர அந்த ஷேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஐ லுக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. அப்புறம் என்னோட ஐ மேக்கப்புக்கு செட் ஆகிற மாதிரியே ஒரு கம்மல், இது வந்து நான் கிளப் ஃபேக்டரியில் வாங்கினேன் நினைக்கிறேன், நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இருக்கிற ஒரு கம்மலையும் போட்டுட்டு சும்மா நேர்வகர் எடுத்து ரேண்டமாக நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நேர்வகர் எடுத்து என்னோடய பேங்க்ஸ் மட்டும் விட்டுட்டு, அது பேங்க்ஸ் மாதிரியே தெரியல இப்போது, எனிவேஸ் விட்டுட்டு அப்படியே நான் ஒரு போனிடெயில் மாதிரி போட்டு இழுத்து விட்டுட்டு ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் நான் பண்ணிக்கிட்டேன்.